Hi everyone, welcome to my YouTube channel Enlighten Yourself. Today we're going to see a grammar pod idiom. Let's get into the video. Okay, next idiom na enna paakalam adukku munadi nama rendu vishayam vandu therinjirukonum. First one, phrase na enna na rendu illa adukku merpatta words combine aagi single word create panum, adhu dhaan phrase. Second one enna appadina literal meaning. இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா, வேர்டு இல்லை சென்டென்ஸ் ஏதோ வாட் எவர் ஸோ இருக்குது அப்படின்னா, அது வந்து ரெண்டு மீனிங் கொடுக்கும். டைரெக்டாக உனக்கு கன்வே பண்ணும், இன்டைரக்டாக உனக்கு கன்வே பண்ணும். ஸோ இடியமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே இன்டைரக்டான மீனிங்கை தான் நம்ம எடுத்துக்கணும், அதோட டைரெக்டான மீனிங்கை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பிளாக் ஷீப், இதோட டைரக்ட் மீனிங் என்னென்னா, பிளாக் கலரில் ஒரு ஷீப் இருக்குது, ஒரு செம்மறி ஆடு இருக்குது, இதுதான் இதோட டைரக்ட் மீனிங். இதோட இன்டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, இது ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, கூட இருந்துக்கிட்டே குழி பறிப்பாங்கன்னுலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. இப்போ நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்மளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் வேறு யாருக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லை நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம கூட இருந்துகிட்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம பிளாக் ஷீப்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. ஸோ பிளாக் ஷீப்பை ஒரு இடியமாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, இன்டெரக்டாக நான் செகண்ட் சொன்ன மீனிங்கை தான் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏன் இடியம்ஸ் யூஸ் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். வை வி யூஸ் இடியம்ஸ்? ஃபஸ்ட் ஒன், டு எக்ஸ்ப்ரெஸ் யோர் ஐடியா இன் அ க்ரியேட்டிவ் வே. உங்களோட ஐடியாவை க்ரியேட்டிவாக சொல்லணும், யூனிக், ரொம்ப ரொம்ப யூனிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன், பிரிங் கிளியர் பிக்சர் டு யுவர் மைண்ட். ஸோ நான் முன்னாடி பிளாக் ஷீப்னு சொன்னப்போ நிறைய பேர் மைண்டில் பிக்சர் ஓடி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிக்சர் க்ரியேட் பண்ணி ஒரு வேர்ட் கற்றுக்கும் போது அது ஈஸியாக மறக்காது. தென் இது மூலமாக நம்மளோட லாங்குவேஜ் வந்து கலர்ஃபுல்லாகவும் அலைவாகவும் இருக்கும். தேர்ட் ஒன், பூஸ்ட் யுவர் கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ். கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னா உரையாடல் திறன்கள். இடியம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கான்வர்சேஷன் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், நம்மளோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஃப்ளூயண்ட்டாகவும் இருக்கும். ஒரு நியர் நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே எவ்ரி ஒன், அப்கமிங் வீடியோஸில் இடியம்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் அதோட ஆர்ஜின்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.